டைரக்டர் கௌதமனன் இயக்கத்தில் நம்ம சியான் விக்ரம் நடித்து கிட்டத்தட்ட ஒரு 6-7 வருஷமாக ரிலீஸ் ஆகாமல் அப்படியே கிடப்பிலே இருக்க துருவ நட்சத்திரம், இந்த படம் எப்போ தான் வெளியாகும் அப்படின்னு சொல்லிட்டு சியான் ஃபேன்ஸ் எல்லாருமே வெறிகொண்டு காத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ படத்தோடைய எல்லா ஒர்க்குமே முடிச்சிட்டாங்க, இது இருந்த எல்லா பிரச்சனையும் பேசி முடிச்சிட்டாங்க. அதாவது நம்ம விக்ரமுக்கும் கௌதமனனுக்கும் இடையில் இருந்த பிரச்சனை எல்லாமே பேசி முடித்து படத்தை எடுத்து முடிச்சிட்டாங்க. படமும் ரொம்பவே பிரம்மாண்டமாக வந்திருக்காமா. இத்தனை வருஷம் இந்த படம் ரிலீஸ் ஆகாமல் டிலே ஆயிருந்தாலும் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒன்றுமே ஆகலைங்க. இப்போ நீங்கள் இந்த படத்தை பார்த்தா கூட ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஏன்னா ஒரு சில படங்கள்லாம் அவுடேட்டட் ஆகிடும், என்னடா இது எந்த காலத்து எடுத்த படம்டா இது அப்படி சொல்லிட்டு நம்ம எல்லோரும் களி களி ஊற்றிக்கிட்டு இருப்போம். ஆனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி எந்த விஷயமும் இல்லை. இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆனாலும் கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு வித்தியாசமான விக்ரமை நம்ம இந்த படத்தில் பார்க்க போகிறோமாம்மா, அப்படி என்ன இருக்குதுன்னு தெரியல. இந்த படத்தை இந்த மாதம் 28 இல்லைனாக்கா 29ஆம் தேதி நம்ம தியேட்டருக்கு கொண்டு போகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இந்த படத்துடைய சேட்டலைட் டிஜிட்டல் இது ரெண்டுமே விற்கலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளானை ட்ராப் பண்ணிட்டாங்க. அந்த படமும் இப்போ தள்ளி போயிடுச்சு. சரி எப்போ தான்டா ரிலீஸ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே வெறிகொண்டு காத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ அதை பற்றி அஃபிஷியலாக நம்ம கௌதமனே சொல்லியிருக்காப்புல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் பண்ணி கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு மேலே ஆகும்னு நினைக்கிறேன் சிறிய ஞாபகங்களில். இப்போ இந்த படத்தில் எக்ஸ்ட்ரா இன்னும் 4 சாங் இருக்காமா. அதாவது இந்த படத்தை பார்த்துட்டு நம்ம ஹாரி ஜெயராஜ் புதுசாக இன்னும் 4 சாங் இந்த படத்தில் ஆட் பண்ணியிருக்காராமா. மேபி ரன் டைம் காரணமாக அதை ஆட் பண்ணியிருப்பாங்க போல இருக்கேன். ஆனால் இந்த படத்தில் இருக்கிற ஒரு சிறப்பம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கௌதமனன் வாய்ஸ் ஓவரில் பேசி பேசி நம்மளை சாவடி பார்ப்பல. என்னை நோக்கி பாய்ந்தாட்டா படத்தை நம்ம பார்த்து வெறுத்து போனதுக்கான காரணமே அந்த விஷயந்தான். ஆனால் அந்த மாதிரி ஒரு சின்ன பிட்டு கூட இந்த படத்தில் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ரொம்பவே நல்லதுப்பா, அது இல்லைன்னா கண்டிப்பாக படம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்குறேன். சரி இப்போ இந்த படத்தில் 4 சாங் இன்னும் இருக்கு இல்லையா, அந்த செகண்ட் சிங்கிளை அடுத்த வாரம் இப்போது ரிலீஸ் பண்ண போகிறாங்களாமா. அதாவது துருவ நட்சத்திரம் படத்துடைய செகண்ட் சிங்கிள் அடுத்த வாரம் நம்மளுக்கு காத்துக்கிட்டு இருக்கேன். படத்துடைய ட்ரைலரை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் இறுதிக்குள்ளே நீங்கள் எதிர்பார்க்கலாம். இந்த மாதம் இறுதியோருக்குள்ளே நாங்கள் அந்த படத்துடைய ரிலீஸ் டேட்டையே அனௌன்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காப்பில். அதாவது அந்த ட்ரைலரில் தான் இந்த படம் எப்போ வெளியாக போகுது அப்படின்ற டேட் அவங்க அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆனால் கண்டிஷன் அப்ளே அது இப்போதைக்கு வந்திருக்கிற தகவல், ஆனால் இந்த படம் ரிலீஸ் ஆகணும்னா சேட்டலைட் டிஜிட்டல் இது ரெண்டுத்தையும் விற்றா மட்டும்தான் இந்த படம் ரிலீஸ் ஆகுமே தவிர அது சேல் ஆகாத வரைக்கும் இந்த படம் ரிலீஸ் ஆகாது. அதில் எந்த ஒரு மாற்றம் இல்லை. ஆனால் அவர் இப்போதைக்கு சொல்லியிருக்கிறது அடுத்த வாரம் செகண்ட் சிங்கிள் வரப்போது. இந்த மாதம் இறுதிக்குள்ளே படத்துடைய ரிலீஸ் டேட்டோட ஒரு ட்ரைலர் நம்மளுக்கு வரப்போகுது. அடுத்த மாதம் படத்தை ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காப்பில். வெயிட் பண்ணி பார்ப்போம்.